ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல யோகாசனங்கள் பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பேக் பெயினுக்கு யோகாசனங்கள் பார்க்க போறோம். பேக் பெயினுக்கு மட்டும் இல்லங்க, நிறைய பயன்கள் இருக்கு இதனால இன்னைக்கு பார்க்க போற ஆசனங்களால. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம யோகாசனங்கள்ல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஆசனங்கள் பார்க்க போறோம், ஆசனம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பவன முக்தாசனம் பார்க்க போறோம். அது இப்படி மல்லாந்து படுத்துறோம். இதான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். செகண்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா, அப்படியே காலை மடக்கி கையோட கட்டிக்கணும். இது செகண்ட் பொசிஷன். அப்படியே தலைய கொண்டு வந்து முட்டிக்கிட்ட வைக்கணும். இது தேர்ட் பொசிஷன். அப்படியே ஒரு ஸ்விங் மாதிரி, முன்னாடி பின்னாடி, முன்னாடி பின்னாடி, இதே மாதிரி த்ரீ டைம்ஸ் செய்யணும். அகைன் செஞ்சு முடிச்சதும் நார்மலா மல்லாந்து படுக்கிற மாதிரி நார்மல் பொசிஷனுக்கு வந்துடணும். இதுக்கு தான் பவன முக்தாசனம்ன்ற பேரு. இது செய்யும் போது உங்களுக்கு பேக் பெயின் நல்லவே ஒரு ரிலீஃப் கிடைக்கும். பேக் பெயின் இருந்தது அப்படின்னா வந்துட்டு, அது மட்டும் இல்லாம இந்த வயிற்று பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா, தசை இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு தேவையில்லாத தசைகள் வந்துட்டு கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சிரும். நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நுரையீரல் நல்லா சுருங்கி விரியுங்க. நல்லா உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே வந்துட்டு நல்லா ஒரு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குடல் இறங்குதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, சோ அதெல்லாம் வந்துட்டு இறங்காம இருக்கும். மெயினா பெண்களுக்கு வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆசனம் செஞ்சோம்னா நீங்கும். இதுதான் பவன முக்தாசனத்தோட நன்மைகள். அடுத்து நம்ம பார்க்க போறது, இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது உத்தான பாதாசனம் பார்க்க போறோம். இதை எப்படி செய்யலான்றத பாத்திரலாம், அதுக்கப்புறம் நான் நன்மைகள் சொல்றேன். எப்பயும் போல இதை செய்யும் போது நான் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லி நம்ம வந்து அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வைஸ் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு, அப்பதான் புரியும். ஸோ உத்தான பாதாசனத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மல்லாந்து படுத்துக்கணும், மேல் நோக்கி படுத்து பார்த்துருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப காலை வந்து சேர்ந்தாப்புல மேலே தூக்கியிருக்கணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ கை வந்து இப்படி கீழே பார்த்துருக்கணும். ஸோ அவ்வளவுதான். தேர்ட் ஸ்டெப், அப்படியே மெதுவாக காலை வந்து கீழே கொண்டு வந்து படுத்துடணும். இதுதான் தேர்ட் ஸ்டெப், அவ்வளவுதாங்க. இதுதான் உத்தான பாதாசனம். இதை செய்யும் போது நம்மளுக்கு இதுவுமே பேக் பெயின் ப்ராப்ளத்துக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் செஞ்சீங்கன்னா. அது மட்டும் இல்லாம இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய தேவையில்லாத தசைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் சரியாயிரும். துப்பை வந்து கண்டிப்பா அதன் மூலமா குறையும். இப்ப நவாசனம் எப்படி செய்யலான்றத நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் வைஸா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து இப்படி மல்லாந்து படுத்திருக்கணும். செகண்ட் பொசிஷன் வந்து காலை ரெண்டையுமே வந்து சேர்த்தாப்புல தூக்கிருக்கணும். இப்படி செய்யும் போது மூச்சு நல்லா இழுத்து வச்சிருக்கணும். அப்புறம் அதே மூச்சை இழுத்தாப்புல கையையும் பாடியையும் சேர்த்து மேல கொண்டு வரணும். படுத்துறணும். நார்மல் பொசிஷன் ஃபர்ஸ்ட்க்கு வந்தோம் பாத்தீங்களா, அதே பொசிஷன். சோ இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். இதுக்கு பேர் தான் நம்மளுக்கு நவாசனம். இப்படி செய்யும் போது நம்மளுக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் பாத்தீங்களா, சோ அதெல்லாம் சரியாயிரும். அது மட்டும் இல்லாம இந்த ஆசனம் செய்யும் போது நம்மளுக்கு தொப்பை கண்டிப்பா குறையும். பேக் பெயினும் கண்டிப்பா வந்துட்டு நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். மெயினா வந்துட்டு சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற கர்ப்பிணிகளுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல பலன் தரும். இன்னைக்கு பார்த்த இந்த யோகாசனங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, இது நல்ல பலன் தரும் உங்களுக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல பயனுள்ள யோகாசனங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன்.